வெல்கம் டு சம்சாத் கிச்சன். இன்றைக்கி நம்ம சம்சாத் கிச்சனில் என்ன டிஷ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, தக்காளி ரசம் எப்படி செய்கிறதுனாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சம்சாத் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தக்காளி ரசம் செய்ய தேவையான பொருட்கள்: 3 தக்காளி எடுத்துக்கோங்க, 4 சின்ன வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கலாம், வெள்ளைப்பூண்டு 8 இந்த மாதிரி நல்லா நுணுக்கி எடுத்துக்கோங்க, மஞ்சள் கொஞ்சமாக, கடுகு 1 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கலாம், வரமிளகா 1, பச்சை மிளகா 1 எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி இலை எடுத்துக்கலாம், சீரகம் 1 ஸ்பூன், குருமிளகு முழுசு 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, உப்பு தேவையான அளவு 1/2 டீஸ்பூன், பெருங்காயம் எடுத்துக்கோங்க, புளி 1 எலுமிச்சை அளவு எடுத்துக்கோங்க. இப்போது ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க, மிக்சி ஜாரில் குருமிளகு, சீரகம், பச்சை மிளகு, 2 கருவேப்பிலை, இப்போ இதெல்லாம் சேர்த்து பொடிச்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போது ரசத்துக்கு கரைச்சிக்கலாங்க. நம்ம எடுத்து வச்சுருந்த தக்காளியை நல்லா மிக்சியில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி ஊற்றிக்கோங்க. கூடவே புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். தக்காளியையும் புளி கரைசலையும் நல்லா இந்த மாதிரி இறக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற அந்த மிக்சரை போட்டுக்கலாம். போட்டு எல்லாம் ஒன்று சேர இறக்கி விட்டுக்கோங்க. இப்போது பூண்டையும் சேர்த்துக்கலாங்க. இப்போது கருவேப்பிலை போட்டுக்கோங்க, கூடவே மல்லி இலையும் போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் 1 தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கேஸ் ஆன் பண்ணி இந்த மாதிரி 1 வடைச்சட்டி வச்சுக்கோங்க. அதில் குக்கிங் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போது ஆயில் காயட்டுங்க. காஞ்சதும் கடுகு, கொஞ்சம் சீரகம், காஞ்ச மிளகாய், வெங்காயம் எல்லாம் போட்டு லைட்டாக இறக்கிக்கோங்க. தாளித்ததுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்கிற நம்ம ரசத்தை ஊற்றிக்கலாங்க. கொஞ்சமாக மஞ்சள் போட்டுக்கோங்க, உப்பும் சேர்த்துக்கலாங்க, பெருங்காயம் போட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு இது லைட்டாக கொதி வரட்டோங்க. இப்படி லைட்டாக கொதித்ததும் ஆஃப் பண்ணிக்கலாங்க. ரசம் ரொம்ப கொதிக்கக்கூடாதுங்க. சுவையான தக்காளி ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க. மறக்காமல் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். மறக்காமல் சம்சாத் கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் செய்கிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். பை ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.